அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் காவலர்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் ஓய்வு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களோடு இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சரவணன், முதலமைச்சரினுடைய இந்த அரசாணை குறித்த முழு விவரம் என்ன, பதிவு செய்யலாம்? தமிழகத்தில் இந்த நிறுத்தக்கூடிய காவலர்களுக்கு ஒரு நாள் வார விடுமுறை என்பது நீண்ட நாட்களாக நீண்ட காலமாக வைக்கப்பட்டிருக்க ஒரு கோரிக்கையாக இருந்தது. கடந்த இரு மாதங்களுக்கு முன்பு கூட தமிழக டிஜிபி சைலேந்திர பாபு இது தொடர்பான ஒரு சுற்றறிக்கையை வந்து அனுப்பியிருந்தார். அதுல காவலர்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் வந்து ஓய்வளிக்கப்பட வேண்டும், அதே போல அவர்களுடைய பிறந்த நாள் திருமண நாட்களின் பொழுதும் அவர்களுக்கு ஓய்வு வழங்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில அது தொடர்பான அரசாணை வந்து வெளியிடப்பட்டிருக்கு, தொடர்பான உத்தரவு வந்து தமிழக முதல்வர் வந்து பிறப்பித்திருப்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முதல் நிலை காவலர், இரண்டாம் நிலை காவலர் மற்றும் அதிலிருந்து தலைமை காவலர் வரை இருக்கக்கூடிய இந்த காவலர்கள் அதிக பணிச்சுமை காரணமாக அவர்களுக்கு மன அழுத்தம் போன்ற பல்வேறு பாதிப்புகள் வந்து ஏற்படுவதாக தொடர்ந்து காவலர்கள் தரப்பிலிருந்து இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் இது தொடர்பாக காவல்துறை அந்த காவல்துறை மானிய கோரிக்கையிலும் இது தொடர்பான உத்தரவு வரும் என எதிர்பார்க்கப்பட்டது. தற்பொழுது அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. வாரத்தில் ஒரு நாள் இரண்டாம் நிலை காவலர்களிலிருந்து தலைமை காவலர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு இது போன்ற வாரத்தில் ஒரு நாள் வந்து கட்டாய ஓய்வு என்று அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது. அதற்கான அரசாணை வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில அனைத்து அதிகாரிகளும் அதை வந்து செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு சுற்றறிக்கையும் அடுத்த கட்டமாக டிஜிபி தரப்பிலிருந்து அனைத்து அதிகாரிகளுக்கும் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி சரவணன்.